கடலூர்லயே வந்து வழிமறிச்சு சொல்லுங்க. கடலூர்ல இருந்து சிதம்பரம் போற வழியில யாருக்குமே வரல, அவங்க ரோட்ல வந்து நின்றுட்டு யாராச்சும் வரவாங்களா மாட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து எந்த வண்டியுமே போக முடியாது, அந்த அளவுக்கு கடல் மாதிரி இருக்கு ஊரு. சரி சரி சரி, நீங்க எந்த ஊருக்கு அனுப்பலாம் கரெக்டா? இறங்கிட்டு இருக்க மழை வேற ஊத்திட்டு இருக்கு, வாலண்டியரும் வாங்கிப்பா, ஏறிப்பா வண்டியில இருப்பா. எந்த ஊருக்கு அனுப்புனா கரெக்டா ரீச் ஆகும்? நான் கூப்பிடுறேங்க, உங்களை கூப்பிடுறேங்க. ஹலோ சதீஷ், எனக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட நான் பேசணும். சரி, எனக்காக சொல்லுங்க அத. ஆ சரி சரிங்க. சோ நாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடல் உள்ள என்ட்ரி ஆனவனா எங்க கோஆர்டினேட்டர் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிருந்தோம். ஓகே. அவர் காட்டின லொகேஷன் பாத்தீங்க அப்படினா சோ அது வந்து தண்ணி வடிஞ்சு போன ஏரியா, ரிலீஃப் ஆயிருச்சு. ஓகே. அதனால வந்து அந்த ஏரியாவுக்கு நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். இப்ப பாருங்க, இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவில வண்டி டிராபிக் ஜாம் ஆகி நின்றுட்டோம், அப்படியே எல்லாமே தூங்கிட்டாங்க. என்ன வேணும் அங்க போய் கேளு, இங்க வண்டியில ஏறாத, வண்டியில ஏறாத. அதாவது ரோட்ட குறா காட்டிட்டு வண்டியில தொங்குறாங்க, சைட்ல தொங்குறாங்க, ரோட்ட பிளாக் பண்ணி நின்னுக்குறாங்க, வேற வர மாட்டாங்க, ஒரு பொருளையும் கரெக்டா இது பண்ண முடியல. இரு தண்ணியில நின்னு பாய் எடுத்து கொடுத்தா எங்க விழுவோம்? தண்ணியில நின்னு பாய் பின்னாடி போலீஸ் வராங்க கேளு. எங்க இருந்து? இல்ல எங்க இருந்து? உங்களுக்குதான் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓரமா இல்ல தண்ணியில நின்னு உங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஊருக்குள்ளார வண்டி, ஊருக்குள்ளார இல்ல இல்ல ஒரு எங்க சரி கண்ணாடி உடச்சது யாரு பதில் சொல்லுவான்? வாடகை வண்டி இருக்கு, கண்ணாடி உடச்சு யாரு யாரு படிக்காம சும்மா பேச சும்மா பேசக்கூடாது. ஹலோ, நான் கூப்பிடுறேங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி ஆயிடுச்சு. சொல்லுங்க. அங்கிருந்து இதுதான் வந்துட்டேங்க. என்னாச்சுங்க என்னாச்சுங்க? உங்களுக்குலாம் ஒன்றும் ஆகல இல்லைங்க? இல்ல இல்லைங்க. பின்னாடி போலீஸ்கார துரத்திட்டே வராங்க, ரோட்ல டிராபிக் ஜாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சரி அதுக்காக நாங்க வந்து என்ன பண்ணோம், சரி ஒரு ஏரியா சூஸ் பண்ணி, ஒரு மங்கை மங்கல் ஒரு ஏரியா சூஸ் பண்ணி அங்க ஒரு வாலண்டியர்ஸ் வச்சிருக்கோம். அவங்க பசங்க இறக்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு, ரோடு ரொம்ப தண்ணியா இருந்துச்சு, வண்டி ஸ்லோவா வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. முன்னாடி வந்து நிறுத்தி நிறுத்தி நிறுத்தினாண்டே, ஓரமா போடா ஓரமா போடா அப்படின்னா வெள்ள எடுத்துட்டு. கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல நின்னு குடுக்கல அப்படிங்கறது. பாதி பேரு பிரின்சிபல் இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப மோசமான ஏரியா, நான் இதனாலதான் உங்களுக்கு இங்க அங்கிருந்து நாங்க துரத்திட்டு வந்தோம், போங்க போங்கன்னு அப்படின்னாங்க. அவங்க ஏரியாவுக்கு உள்ள யாருமே வரலங்கிற ஒரு குறையா சொல்றாங்க. கடலூர் பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளார அடிச்சு குடுங்கறாங்க. சிதம்பர ரோடோ சீர்காழி ரோடோ போறதே இல்ல, நூத்துல ஒரு வண்டி ரெண்டு வண்டி தான் போகுது. ரொம்ப மோசமா இருக்குங்க. தண்ணியில டிரைவர் பயந்துறாரு, போயிட்டு அஞ்சு மணி ஆயிடுச்சு, நம்ம திருப்பி போக முடியுமா அப்படின்னு பயந்துக்கிறாரு. ஸோ என்ன சொல்றது, ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 அடி கூட கேப் இருக்காது, ரெண்டு பக்கமும் தண்ணி, அதாவது ஆத்து கிராஸ் ஆகிட்டு இருக்கும் தண்ணி, அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குங்க. எல்லா ஏரியாவிலும் தண்ணி போயிட்டு இருக்கு ஃபுல்லாக. அங்கே எந்த இது வரைக்கும் எந்த ரிலீஃப் யாருமே வரலையா?
வர்றாங்க ஒன்னு ரெண்டு பேர் கவர்மெண்ட் சைடு ரிலீஃப் அங்க கிடைச்ச மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலங்க. கிடைச்ச மாதிரி தெரியல. ரெஸ்கியூ டீம் ஆர்மி நேவி யாருமே நாங்க என்னன்னா இது இது வரைக்கும் சுத்தினதுல அது மாதிரி ஒரு டீம் நாங்க பார்த்ததே இல்லை. பார்க்கவே இல்லை.